வாழ்க வளமுடன். அணு என்பதை கண்டுபிடித்து உலகுக்கு அறிவித்தவர்கள் மேற்குலக நாடுகளின் விஞ்ஞானிகள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆட்டம் என்பதை அணு என்று தமிழிலும் அப்போதுதான் வந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1803 இங்கிலாந்து நாட்டின் ரசவாதி ஜான் டால்டன் என்பவர் தான் உபயோகப்படுத்தும் ரசாயனங்கள் கொத்து கொத்தான அணுக்களின் கூட்டாக இருக்கும் என்று நம்பினார். இந்த நிகழ்வு விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு வித்திட்டது. ரசாயன எதிர்வினைகள் நிகழ்த்திடவும் உதவியது எனலாம். இதற்கடுத்து ஜே ஜே தாம்சன் என்பவர் 1897 எலக்ட்ரான் என்ற அணுத்துகளை கண்டுபிடித்தார். அடுத்து வரும் பல அணுவியல் ஆராய்ச்சிக்கு இவரே அடிப்படையான வளர்ச்சிக்கு வித்திட்டார். அடுத்ததாக எர்னஸ்ட் ரூதர்போர்ட் 1909 ஓர் அணு என்பது உட்கருவை கொண்டிருக்கிறது என்பதை வெளிக்காட்டினார். இவரே அணுவியல் வடிவங்களையும் உருவாக்கினார். இதனை அடுத்து நீல்ஸ் போர் என்பவர் 1920 விஞ்ஞானிகள் குவாண்டம் நிலைக்கு அடுத்து வரும் பல அணுவியல் ஆராய்ச்சிக்கு வந்தனர். குவாண்டம் என்ற அணுவியல் இயக்கங்களை அறிந்து அணுவின் உள்ளாக இருக்கும் நிலைகளை அறிய வழிதந்தனர். அணுக்களுக்குள்ளாக எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் கண்டுபிடித்து மேலும் குவார்க், குளுவான் என்றும் முடிவுக்கு வந்தனர். இதன் பிறகான ஆராய்ச்சி இன்னும் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் புதிய விளக்கங்கள் ஏதுமில்லை. விஞ்ஞானம் எப்போதும் நிரூபணங்களின் பின்னால்தான் நிற்கும். ஆதாரம் இல்லையென்றால் ஏற்காது, கைவிட்டுவிடும், நீக்கிவிடும். ஆனால் மெஞ்ஞானிகள் 3-5 அணு என்பதை அறிந்தார்கள். சித்தர் பெருமகான் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் அணுவில் அணுவினை ஆதிப்பிராணை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவை அணுக வல்லார் கற்கு, அணுவில் அணுவை அணுகலும் ஆமே என்று கவியாக சொல்லுகிறார். அணு என்பதையே 1000000 கூறுகள் செய்ய வேண்டும் என்பதை அறிக. அப்படி அணுவை பிரித்து பார்ப்பவர்கள் அந்த அணுவிலும் அணுவையும் காணலாம் என்கிறார். மெஞ்ஞானிகள் இதை பரமாணு என்றும் விளக்குகிறார்கள். பரம என்றால் அணுவிலும் மிகச்சிறிய பகுக்க முடியாத என்பதையும் புரிந்து கொள்க. தன்னுடைய இன்னொரு கவியில், ஒரு பசுவின் ரோமத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய கன அளவில் வெட்டி எடுத்து அதை மட்டுமே 1000000 கூறுகள் செய்ய வேண்டும். அந்த 1000000 கூறில் ஒன்றுதான் உயிரின் அளவாகும் என்றும் திருமூலர் விளக்குகிறார். இந்த உயிர் என்பதில் பல கோடி பரமாணுக்கள் உள்ளன என்பதையும் மெய்ஞானிகள் விளக்கிவிட்டார்கள். கண்ணுக்கும் கருவிக்கும் எட்டாத இந்த விண் மற்றும் பரமாணு என்பதை மனதால் மட்டுமே நுணுகி உணர்ந்து அறிந்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார்கள். இப்படி அறிந்திடவே குண்டலினி யோகம் துணையாக இருக்கிறது. வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரேய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.